குடிச்சா இந்த சாராயத்துக்கு சின்ன கோழிக்கறி திஞ்சோறு அப்பத்தான் ஜோறு. கட்டி வச்சும் கைத்தா ஒட்டுக்கிட்டு வந்து உங்க கதையை முடிக்க போற அபூர்வ சோதனைகள். பேப்பர்ல எனக்கு தேவையான விஷயம் ஏதாவது போட்டுருக்கா வக்கீல? வருமானம் குறைஞ்ச வியாபாரிகளுக்கு வளர்ச்சி நிதி கொடுக்க போறதா போட்டிருக்கு. எனக்கு அதுல ஏதாவது தேர்மானம் பாருங்க வக்கீல. நீ ஐஆர்டிபில வாங்கின லோனுக்கு அசலாவது கட்டு. லோன் கொடுத்த ஆபீசர் என்ன கண்டபடி திட்டுறான். உன்ன எதுக்கு திட்டணும்? நீயா லோன் கொடுத்த? நீ வெறும் செக்யூரிட்டி கார்டு தானே போட்டிருப்ப, அதுக்கு தேவையானது வாங்கிருப்பல. யாருகிட்ட வா போன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஒன்னு வக்கீல்னு கூப்பிடணும், இல்ல ராமநாதன் அண்ணான்னு கூப்பிடணும். மரியாதை முக்கியம். வக்கீல் வீட்டுல எடுபடி வேலை பார்த்தவெல்லாம் வக்கீலாக முடியுமா? சிரிக்காத, செதறிடுவ. இந்த ஊருக்கு சிறுத்தை வரது சும்மா இல்லையா? இந்த மாதிரி உருப்படாதவன் பாடிய பாத்துறேன். வக்கீல, கணக்கு அதிகமாயிருச்சு. தர உன் வீட்டுல கக்கூஸ் கட்டுறதுக்கு கார்பரேஷன்ல அப்ளை பண்ணத மறந்துட்டியா? அது கிடைக்கலையா வக்கீல? அப்போ கார்பரேஷன்ல அனுமதி கிடைக்கிற வரைக்கும் காலையில நீ வெளியே போக மாட்டே. அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட்டா மட்டும் வேலை ஆயிடாது. அனுமதி கிடைக்கணும்னா கொஞ்சம் சில்லறைய வெட்டிதான் ஆகணும். ஏன் பாக்கெட்ல இருந்து நீ வெளியே போகணுன்றதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன் தெரியுமா? காலையில போக விட மாட்டாங்க. போற போக்குல இந்த ஆளுகிட்ட காசு வாங்க நான் இன்னொரு வக்கீல்கிட்ட போகணும் போல இருக்க. என்ன வக்கீல், எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் போல, அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாம இந்த ஊர்ல என்ன நடக்க போகுது? என்ன இங்க நிக்கிற? இல்ல சும்மாதான் கொஞ்சம் மாரத்தை இறக்கலாமே. வக்கீலே, ஊர்க்காரங்க எல்லாம் டாய்லெட் கட்டிக்க கார்பரேஷன்ல அனுமதி வாங்கி தர. உன் வீட்டுல ஒரு டாய்லெட்டை கட்டிக்கலாம்ல வக்கீலே? அனுமதி எல்லாம் கிடைச்சாச்சு, ஆனா இந்த சுகம் கிடைக்காதல்ல, அதனாலதான் இப்படி. போன முறை மணிமாறன சிறுத்தை அடிச்சுதான் இந்த மாதிரி ஒரு புதருக்குள்ள இருந்ததுதான். சிறுத்தை கூட என்ன பார்த்ததுனா பரிதாபப்பட்டு விட்டுரும். ஒருவேளை அதுக்கு நான் தான் தேவைன்னா புடிச்சிட்டு போட்டோம். விட்டுருங்க. இந்த லெவல் கிராசிங்ல ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெயின் போவோம்? சுமார் 100 ட்ரெயின் போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்பு இங்க நின்னுட்டு இருந்த தலைவரோட காரு அந்த பாலத்துக்கிட்ட விழுச்சுல. தேங்க்ஸ் அம்மா. அன்னைக்கு டியூட்டியில இருந்த கேட்மேன் யாரு? நீதானா? நான் தாங்க சுப்ராஜ். பார் சுப்ராஜ், நீ கேட்டு திறந்த தலைவர் கார் போனதும் ஒரு மணி நேரம் எந்த ட்ரெயினும் இந்த வழியா வரல. அப்ப எந்த ட்ரெயினுக்காக கேட்டு மூடி இருந்த? அது அது பாண்டியனுக்காகவா? பாண்டியனுக்கு தான், அன்னைக்கு 1 hour லேட். அப்ப பாண்டியன் இந்த லைன்ல வராதே. இந்த லைன்ல வராத ட்ரெயின் 1 hour லேட்டா எப்படி வந்துச்சு? அப்போ டென்ஷன் ஆகாத, அவங்க பணத்தை காமிச்சாங்க, நீ தலைவர் கார்ல பாம வச்சு சாவடிச்ச. பாமா சாவடிச்சனா? எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க, அவங்க பணம் கொடுத்தது உண்மைதான். அந்த டைம்ல கேட்ட மூட சொன்னாங்க. எப்பவோ கிளம்பு இப்ப வந்துருக்கு, எப்படியோ வந்து சேர்ந்துருச்சு. அப்ப இறங்குங்க, கண்ணனையும் பொண்ணையும் இறக்குங்க. உங்க லட்சணத்தை பார்த்தா உங்களுக்கு கூட இடுப்புல வச்சுக்கணும் போல இருக்கு. அப்பா இறங்குங்க. வந்துட்டேன். ஓ, இடுப்புல ஒண்ணு, என் கையில ரெண்டு வச்சுக்கிட்டு மறுபடியும் புளியங்கயா? இவங்கள இருக்கறதா சாமான இருக்கறதா? அடங்க அப்ரான் அப்ரானே, நம்ம புள்ளங்கள நாம இருக்காம பக்கத்து போட்டில இருக்கறவங்கள இறக்குவாங்க. சரி வாங்க. ஆடு கிட்டா என்ன சிரிக்கிற? என்ன அதிகமா பேச வைக்காதீங்க அத்தை. குத்தண்டோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரே தலைவலியா இருக்கு. சாந்தி. அடங்க அப்ரான் அப்ரானே, மேல இருக்கீங்களா? அடியம்மா, ஓல பாய கட்டிக்கிட்டு ஓப்படியா கிட்ட போனா அவ ஈச்சம் பாய கட்டிக்கிட்டு எதிரில வந்தாலாம். என்ன இவ தந்திரம்? நீ ஏன் பேய் புடிச்ச மாதிரி நிக்கிற? உனக்கு திருஷ்டி சுத்துற, வா. அவத்துல போட்ட பத்து நீ பொண்ணு. கூத்தாண்டோ, உனக்கு மூளை இருக்கா? இந்த
சுவர் மேல துணி காயப்படுறது எத்தனை வாட்டி சொன்னேன்? நான் பார்த்ததுனால கீழே இறங்கி எடுத்தேன். நான் பாக்கலன்னா காத்தடிச்சு கீழே விழுந்திருக்கும், யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க. பணம் கொடுத்து வாங்கினது சும்மா ஒண்ணும் வரல. அடங்க அப்புறம் அப்புறானே, என்ன அப்படி பாக்குற? பாக்காம என்ன செய்யறதுமா? நான் கீழே காய போடுறேன், மேல வேண்டான்னு சொன்னேன். செவிடம் காதுல சங்கு ஊதுன மாதிரி என் பேச்ச கேட்டா தானே எங்க அக்கா மகராசி. ரொம்ப ஆட்டாதமாக கொட்டிட்டு போகுது. இந்த இப்பவே சொல்றேன், நான் மேல வடகம் காய வைக்க மாட்டேன், கீழே தான் வைப்பேன். எதுக்குன்னா, காஞ்ச வடகம் காத்துல அடிச்சு கீழே வந்துருச்சுன்னா மருமவ திட்டுறது தாங்க முடியாதுமா? இதை விட கூத்தாண்டவர் கோயிலுக்கு போய் பத்து பேரோட சேர்ந்து கும்மி அடிக்கலாம், ஜோக்கா இருக்கும், மனசுக்கும் கிடுகிடுப்பா இருக்கும். இத பாரு, கீழே எதையாவது பார்த்தா குதிச்சிடாத, யாரையாவது கூப்பிடு, இல்லன்னா அத்த கைய கால உடிச்சிடுச்சுன்னு எல்லாரும் ஏன் தலைய உருட்டுவாங்க. இதுவரைக்கும் பட்டது போதும் தாயே, போதும். சாப்பிடுமா, சாப்பிடு. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா. சாந்தி, என்னதான் உன் செல்ல பிள்ளையா இருந்தாலும் இப்படி டைனிங் டேபிள்ல வச்சு கூடாது. போலீஸ் யூனிஃபார்ம் எவ்வளவு நீட்டா இருக்கணுமோ, நாம சாப்பிடற சாப்பாடு கூட அவ்வளவு சுத்தமா இருக்கணும். சும்மா இருங்க, சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா சோறு ஊட்டலன்னா நம்ம இவ்வளவு பெரியவங்களா இருக்க முடியுமா? ஏய் சாந்தி, அந்த கையை அப்படியே வச்சுக்க வச்சுக்க, நான் ஊட்டி வரேன். வேண்டாங்க, யாராவது பாப்பாங்க. பரவாயில்ல, சாப்பிடு. வேண்டாங்க, வேண்டாங்க, வேண்டாங்க. பாத்தியா எப்படி மாறி போயிட்டான்னு? நம்ம ஸ்டேஷனுக்குள்ள புலி வந்தாலும் பூனையா மாறிடும். இது யார் திங்கறது? கொசுமாடு கிடைக்குது? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு வராங்க? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கொடுத்தீங்க, இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுவேன். சார், பூனை இல்ல, புலிதான். போங்கடா. சாமி வந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு பயம் போச்சு, வயிறு பசிக்குது. சனிக்கிழமை நினைச்சுக்குவோம். கமலா குச்சோச்சுக்க குங்குமத்தோ நீய தாருணி தாத்துல நீலதனோ. விடிஞ்சதுல இருந்து இந்த தண்ணி தொட்டிக்குள்ளே உட்காந்துருக்கும், உடம்பு சூடுன்னு ஆறல, ரொம்ப மோசமான நிலைமை. ஊரை சுத்தி செக்யூரிட்டி ஆளுங்க காவல், குருவி கூட வெளியே போக முடியாது, எறும்பு கூட பார்டரை தாண்ட முடியாது. இவன் எங்க போனா, என்ன ஆனா? சின்ன வெங்காய ஊத்தப்பம், பெரிய வெங்காய ரவா தோசை, வெள்ளை வெங்காய வடை, ஸ்பெஷல் மசாலா தோசை, இட்லி சாம்பார். ஏய், எல்லா ஐட்டத்தையும் இங்கே சொல்றிய? போலீஸ்காரங்க ஹோட்டல ஓசில திங்க நினைச்சுக்காங்க, போய் காபி கொண்டா. வந்துட்டான், புரிஞ்சிடும். எங்க போயிட்ட? எங்க ஊர் சுத்த போறானோ யாருக்கு தெரியும், நீயே போய். இருக்கல, இதுக்கு தான் சொன்னேன், கண்ணாடி பவர் குறைஞ்சிருக்கு, வேற போட்டுக்கானே. கேட்டா தானே, கல்லு மாதிரி பொண்ணு அழகா தூங்கும் போது இல்லைன்னு கம்ப்ளைண்ட். அது கிடையாது பா, நீ போய் பொண்ணு எழுப்பு, சீ வாயமுடு. நீதானடா சொன்ன அறிவட்டவனே? ஆமா, நான் தான். நீதான் புத்தி எங்க போச்சு? ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் சமையல் பண்ணல? ஏன் இப்படி குதிக்கிறீங்க? எதுக்கு சமைக்கலன்னு உங்களுக்கு தெரியாது? இந்த பாரு, வயிறு பத்திட்டு எரியுது, படுத்துக்கிட்டா பேசுற. ஏந்தறி, பரவாயில்லையே, உங்களுக்கு வயிறுன்னு ஒண்ணு இருக்கோ, அதுக்கு என்ன குறைச்சல்? இந்த கிண்டல் அப்படின்ற டாடி. இந்தாங்க. என்னடா அது? தண்ணி. இத குடிச்சிட்டு இத வயித்துல கட்டிக்கிட்டு தூங்குங்க. கோபமா இருக்கேன், என்கிட்ட விளையாடுறீங்க சொல்லிட்டு. நாங்களும் எட்டு மணில இருந்து சாப்பிடாம கோபமா தான் இருக்கோம். சொல்லிடா உங்க டாடி கிட்ட. லல்லி டாலி, இன்னைக்கு சமைக்க வேணாம், இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், அதனால நம்ம வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு யாரோ சொன்னதான் ஞாபகம். சுமருடோ லலி, இன்னைக்கு உன் கல்யாண நாள்ல, சாரி நம்ம கல்யாண நாள்ல. டபரு, இன்னைக்கு எனக்கு ரொம்ப வேலை, அதனால மறந்துட்டேன். I'm sorry darling. அதனால என்ன செய்வோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பிரமாதமான ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். இந்த நேரத்துல எவன் திறந்து வச்சிருப்பான்? வீட்டுல இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு கொஞ்சமா தெரிஞ்சாதானே? என்னடி பெரிய கஷ்டம், சமைக்கிறது ஒரு பெரிய கஷ்டமா? செஞ்சு பார்த்தா தானே தெரியும். சமையல் தானே,
செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ரெண்டு மணி நேரத்துக்கு உனக்கு நான் பொண்டாட்டி இருக்கிறேன். அப்போ ஐயா கிட்ட பாத்து கத்துக்க, பெரிய சமையல வாடா. என்ன வேணும்? சிக்கனா மட்டுனா? போங்க. அப்படியே உட்காரு. என்ன சத்தி, என்ன பண்ணலாம்? அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, தூக்கம் வேற வருது. வச்சாலோ உப்மா எப்படி பண்றதுன்னு புரியலையே. ஆண்டவன் தான் காப்பாத்தணும். சதீஷ், டேய் டேய் டேய், என்னடா தூங்குற? இது எப்படி இருக்குன்னு சொல்லு. இது உப்புமா இல்ல, இது வெறுமா. என்னடா சொல்ற? உப்பே இல்ல. அவ்வளவுதானே, இதுல உப்பு போட்டா போச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லு. உப்பா, இதுக்கு ஒரே வழி, நான் வரேன். உப்மா. கண்ணா, உன்னே முக்கால் மணி நேரம் ஆச்சு. நீயும் டயர்டா இருக்க, நானும் ரொம்ப டயர்டா இருக்க, வெறும் வயிறா வேற இருக்க. இத குடிச்சிட்டு படுத்துரு ராஜா. டேய் குடுடா. சதீஷ் நல்ல புள்ள இல்ல, குடிச்சிட்டு படுத்துரு ராஜா. நீ என்ன என்ன சாப்பிடு, நீ சாப்பிடியா? நீங்க உப்புமா பண்ணது போறோம், வாங்க. உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தா உங்க பையன்கிட்ட இருந்து பிடிங்கி சாப்பிடுங்க. சாப்பிடுறது தானே நல்ல லல்லி. என்ன எல்ல வெளிய ஆயிடுச்சா? ஆ, கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். பையனை யார் சுச்சு கூட்டிட்டு போறது? சுச்சுவா? ஓ, இதுவா? வந்து சேந்தியட, பெரிய தொல்லடா நீ. ஏ, பாத்ரூம் போயிட்டு வாடா. பெட்ட ஈரம் பண்ணிட்டு வாடா, போடா. பாண்ட உத்தரவு ராஸ்கல். கூட போங்க. எங்க? துணைக்கு. துணைக்கா? அவனுடைய எங்களுக்கு எல்லாம் யாரும் துணைக்கு வராதிங்க. என்ன போகுடி, ஒருத்த சீக்கிரம் வரவே மாட்டானே. சார் சீக்கிரம் வாங்க சார், அப்பாவுக்கு தூக்கம் வருது. இருங்கப்பா, இங்க ரொம்ப தான் என் சுதந்திரத்துல தலையிடுறீங்க, அது அவ்வளவு நல்லா இல்ல. ஓஹோ, அப்படிங்களா சார். உங்களை விட்டா ராத்திரி பூரா இருந்துகிட்டே இருப்பீங்க. வாடா டேய். இருங்கப்பா, இன்னும் முடியல, இருங்க இருங்க. என்னடா
முடிச்சிடியா மாத்திர வாடா. அப்பாடா இப்பதான் வரேன். எங்க இருந்து? ஜெயிலர் வீட்ல இருந்து தான். ஜெயிலர் வீடா? அவர் இல்லைன்னா நான் தானே ஜெயிலர். அங்க அங்க பார்ட்டிங்க கூட சந்தோஷமா இருந்துட்டு. பார்ட்டியா? பல பார்ட்டிங்க இருக்குது அங்க. ஆமா, நீ எப்படி ஜெயிலுக்கு வந்த? அதை ஏன் கேக்குற? அது ஒரு பெரிய கதை. பிளாக் டிக்கெட்டும் கள்ளச்சாராயமும் நியாயமா வித்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒருத்த வந்தான், அரை அவர்ல 1000 ரூபாய் சம்பாதிக்கிற வழிய சொல்றேன்னா. அது எப்படி என்ன, கையில ஒரு பொட்டிய கொடுத்து நட்டியா ஒருத்த வருவான் அவன் கையில கொடுத்துடுன்னா, உள்ள இன்னான்னு பிஸ்கெட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போட்டான். கொஞ்ச நேரத்துல இன்னொருத்த வந்தான் பொட்டின்னா, பொட்டி அவன் கையில கொடுத்தேன், உள்ள இன்னான்னா பிஸ்கெட்டுன்னு. எந்த ஒரு பிஸ்கெட்டுன்னா சாப்பிட்டு பார்க்கலன்னு. என்ன கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டிய தரணும் ஆப்பன. உள்ள அவ்வளவு தங்க பிஸ்கெட்டு, அப்படியே மனசு நொந்துட்டேன். தப்பு பண்ணிட்டோன்னா முதல்ல தெரிஞ்சிருந்தா அப்படியே அமைக்க வச்சிருக்கலாம். என்னதான் அப்புறம் அப்படியே ஓடிடலான்னு ஒரு எகிர் எகிர்னு அப்பன கபால் இன்னொருத்தன் பாஞ்சு ஒரு குத்து குத்துனா பாரு. இந்த தாள் அப்படியே திருப்பிக்கிச்சு, காதும் கேக்கல. அப்படியே கோர்ட்ல எட்டுமே விட்டாங்க. ஜட்ஜி என்னன்னோ கேட்டாரு, எல்லாத்துக்கும் தலையாட்டின்னு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல 2 போலீஸ் வந்து இங்க விட்டாங்க. அதான் இங்க இருக்கிறான இன்னொருத்தன், எப்ப பார்த்தாலும் பல்லு வளர்க்குற மாதிரி ஒரு பாட்டு. அவன் என்ன பண்ண, என்னடா என்ன பார்த்து மூஞ்ச திருப்பின்னு போறேன்னு செவில இன்னொரு விடு விட்டான் அப்பன. அன்னைக்கு காது கேட்க ஆரம்பிச்சது. அப்புறம் பக்கத்துல இருந்த வார்டன் கிட்ட கேட்டேன், ஏன்பா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி வாங்கணும்னு. 1.5 வருஷம் நானுங்க அன்னில இருந்து அட்ஜஸ்ட் பண்ணினும் வாங்கினுக்குறேன். வெளியே போய் என்ன பண்ண போற? பொட்டி குட்ட பாட்டிக்கிட்ட போய் சேர்ந்துட மாட்டேன். அது வரைக்கும் இங்கதான் பல்லு பாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன் இல்லன்னா சுரங்கத்துல போட்டு அமைக்க வச்சிருவானுங்களே. என்ன சுரங்கமா? அது உனக்கு தெரியாதா? அந்த காலத்துல வெள்ளக்காரன் கட்டின காவா ஒண்ணுக்குது. அது உள்ள போனவன் எவனும் திரும்பி வந்தது இல்ல. இந்த பல்லு பாட்டியை தவிர இந்த பல்லு பாட்டி இருக்குத தேவாங்க மாதிரி ஒரு புடி புடிச்சதுன்னு அவ்வளவுதான். ஏய் அங்க என்னடா பேச்சு, வாடா இங்க. என்ன என்ன சுரங்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கியா? அட நீங்க வேற, நான் கோலார் தங்க சுரங்கத்தை பத்தி சொல்லினு இருந்தாங்க. அதுல எப்படி தங்க நோண்டி எடுக்கிறாங்கன்னு எதாவது கேட்டுக்கிறீங்க. இது வரைக்கும் சுரங்கத்தை பார்த்துதானே இருக்க, அது உள்ள போனதில்லை. இல்ல இல்ல இப்ப போற பாரு. அங்க என்னடா பாக்குற, வாடா இங்க. அண்ணாத்தான் ஜெயராஜ். அப்பனே நடந்து போச்சு. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணிடு. அவனுங்க உன்னை சும்மா விட மாட்டானுங்க. உன் பையனை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டானுங்க சொன்னா கேளு.